தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான கோகோனட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு சாஸ்பேனில் 2 கப் தேங்காய் பால், 1 கப் இளநீ, 80 கிராம் சுகர், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிடலாம். இப்போ இன்னொரு சாஸ்பேனில் 6 கிராம் அகரகரை 1/4 கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக தேங்காய் பால்லே கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த அகரகரை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், லேசான கொதி வரட்டும், இடையில இடையில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு சாஸ்பேனில் 2 கப் இளநி, 1/4 கப் சுகர் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி 1/4 கப் தண்ணியில் 4 கிராம் அகரகரை கரைச்சி அந்த இளநியில் சேர்த்துக்கிறேன். பவுடராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் இளநிலே சேர்த்துடலாம். இது வந்து லோ ஃப்ளேம் இருக்கட்டும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அகரகரையும் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ இந்த தேங்காய் பாலில் அகரகரை நல்லா கரைஞ்சி லேசான கொதி வருது. கொதி வந்த பிறகு 1 கப் அளவு எடுத்து ஒரு கிளாஸ் ட்ரேயில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ட்ரேயை தூக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். சைட்ஸ் மட்டும் லேசாக செட் ஆகி வரட்டும். மீதி உள்ள தேங்காய் பாலை லோ ஃப்ளேமில் அடுப்புலேயே வச்சிடுறேன். அகரகரும் நல்லா இளநிலை கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றி வச்சதும் லைட்டாக சைட்லாம் செட் ஆகி வந்துருச்சு. அதுக்கு மேலே 1 கப் அளவு இளநீரை இந்த லேயருக்கு மேலே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு பொறுமையாக சைட்ஸ்லேருந்து ஊற்றுங்க. தேங்காய் பால் 1 கப், இளநி 1 கப், இதே மாதிரி 5 லேயர் ஊற்றணும். 3 லேயர் தேங்காய் பால், 2 லேயர் இளநி வரும். ஒரு ஒரு லேயர் ஊற்றும் போதும் 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு லைட்டாக செட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. ரொம்பவும் செட் ஆகிடக்கூடாது. இப்போ ஃபைனல் லேயராக தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ 2 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாதிரி கத்தியை வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு கட்டிங் போர்டில் அப்படியே அன்மோல்ட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லேயரோட அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.